மக்களே, ஆஃப்டர் அ லாங் பிரேக் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய ஃப்ரைடே தாட்ஸ்ல கூட இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஐ எம் லாஸ்ட், நான் தொலைந்து போய் விட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம யோசிச்சது உண்டு. இப்படி யோசிச்சிருப்போம், நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம்ல, நம்ம எதையோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இழந்துட்டோம்ல, தொலைச்சிட்டோம்ல, இப்படிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். இந்த தாட்ஸ் எதனால வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கூட இருக்கவங்கலாம் ஒரு பாத்துல போயிட்டு இருப்பாங்க, ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்ம அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம மட்டும் ஒரு வாழ்க்கையில நம்ம மட்டும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இந்த தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி செஞ்சிட்டு இருக்க ரொட்டீனில் எதனா ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு இந்த சிந்தனைகள் வரும். அதே மாதிரி நம்ம அதிகமாக நேசித்த ஒரு நபர், நம்ம மேலே அதிகமாக பிரியம் செலுத்தின ஒரு நபர் மறித்து போகும்போதோ இல்லை நம்மளை விட்டு பிரிந்து போகும்பொழுதோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும். ஏன்னா வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க தான் வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திடீர்னு அந்த நம்பர் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையே இழந்துட்டோம், நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டோம் இப்படின்ற ஒரு தாட்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வரும். இந்த தாட்ஸ் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோன்னா, அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியான பர்சன், ரொம்ப ஜாய்ஃபுல்லான லைஃப் லீவ் பண்ணிட்டுருக்கேன் இப்படிலாம் நம்ம இருந்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கிட்டையுமே பேசாமல் யாருடைய ஃபோன்ஸ் கால்லாம் அட்டன் பண்ணாமல் யாரெல்லாம் வெளியே கூப்பிட்டாக்கா அதையும் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க தனிமையாக இருக்க நம்ம விரும்புவோம். ஆனால் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நல்லதில்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய தனிமையான நேரம் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்குள்ளே நம்ம போயிடுவோம். இதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாபி இருக்கும். என்னுடைய ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், க்ரியேட்டிவ் திங்ஸ்லாம் எதனா பார்த்தேன்னா அதை பார்த்துட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரியங்கள்லாம் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் வந்துடும், இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நம்மளை யாருமே கவனிக்க யாருமே இல்லையோ, நம்ம மேலே கன்சர்ன் யாருக்குமே இல்லையோ, நம்ம மேலே வந்து தன்னோக்கமாக யாரும் இல்லையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஆனால் இயேசு சுவாமி 99 ஆடுகளை விட்டுட்டு தொலைந்து போன என்னையும் உங்களையும் தேடிதாங்க வந்திருக்காரு. லூக்கா 15 அதிகாரத்தில் கூட இப்படி தான் சொல்கிறாரு. நிறைய நேரம் நம்மளுடைய பெற்றோர்கள் கூட நம்ம தவறு செய்யும் பொழுது எங்கன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போடவோ ஒரு கோபத்தோடவோ சொல்கிறது உண்டு. ஆனால் இயேசு சுவாமி, நம்ம என்ன தான் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ஒரு பெரிய காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நம்ம செஞ்சிருந்தாலும் அவர் தள்ளி போய் தொலைந்து போய் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிருக்க என்னையும் உங்களையும் தேடி தான் இயேசு சுவாமி வந்திருக்காரு. ஸோ யார் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்காரு, அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.